ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌபாச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அமெரிக்கா போலீஸ் அதாவது எஃப்பிஐன்னு நிறைய ஹாலிவுட் படத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எஃப்பிஐ இது வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொள்ள சம்பவத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த எஃப்பிஐயாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொள்ளக்காரன், 20ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம், 21ஆம் நூற்றாண்டில் அவன் யாருன்னு தெரியலை அப்படின்னு கோர்ட்லேயே ஃபைலை க்ளோஸ் பண்ண ஒரு சம்பவம். அப்படி ஒரு திருடன் அவன்தான் டிபி கூப்பர். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிபி கூப்பர் அவர் அப்படி என்ன பண்ணார்னா, நவம்பர் 24, 1971 அன்னைக்கு போர்ட்லேருந்து சியாட்லாவுக்கு ஒரு ஃப்ளைட் கிளம்புது. அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் டிபி கூப்பர். அவர் கருப்பு கோட்டு, ஒயிட் ஷர்ட், டை, ஷூ இதெல்லாம் போட்டு பக்கா ஜென்டில்மேன் மாதிரியே வந்திருக்காரு. அவர் மேலே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப கூலாக, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்காரு. அவர் அந்த விமான நிலையத்தில் இருக்கிற டிக்கெட் கவுண்டரில் அவரோட பெயரை டான் கூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் வாங்குறாரு. ஃப்ளைட்டுக்குள்ளே போனதும் அங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்ட, அதாவது விமான பணிப்பெண், அவங்கக்கிட்ட ஒரு பர்பன் அண்ட் ஒரு சோடா இதை ரெண்டையும் ஆர்டர் செய்கிறார். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரம் போனது, உடனே கூப்பர் அங்கே இருக்கிற அந்த பணிப்பெண்ணை கூப்பிட்டு அவகிட்ட ஒரு துண்டு பேப்பரை கையில் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு அந்த பேப்பரை வாங்கிட்டு, இது கூப்பரோட நம்பர் போல், அவர் நம்மக்கிட்ட அவரோட மொபைல் நம்பரை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அதை படிக்காமலே அவரோட பர்ஸில் வச்சுக்கிட்டான். இதை பார்த்ததும் கூப்பர் அவகிட்ட போய், நீ இந்த பேப்பரை இப்போவே படிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த பொண்ணு அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறா. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, என்னிடம் பாம் இருக்கிறது அப்படின்னு எழுதியிருந்தது. இதை பார்த்ததும் அந்த பொண்ணு கூப்பரை பார்க்குறா. கூப்பர் அவரோட சூட்கேஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அதில் 8 சிலிண்டர் பொருத்திய பாம் இருக்கிறது. இதுக்கப்புறம் கூப்பர் அந்த பொண்ணை அவர் பக்கத்தில் உட்கார சொல்லி அவரோட கோரிக்கையை சொல்கிறார். அவர் என்ன கேட்டாருன்னா, எனக்கு 2ஆம் நம்பர் சீரியல் வைத்த $2,00,000 வேணும், அப்புறம் 4 பேராசூட்டு வேணும், ஃப்ளைட்டுக்கு எரிபொருள் நிரப்ப சியாட்லுவில் ஒரு எரிபொருள் ட்ரக் நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது அந்த பொண்ணு ஃப்ளைட்டு ஓட்டுவாங்கள விமானிகள் அவங்கக்கிட்ட சொன்னான். அவங்க எஃப்ஐக்கு இதை சொன்னாங்க. அந்த பொண்ணு திரும்பி வந்து பார்த்தா கூப்பர் ஒரு கருப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எஃப்ஐயும் அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றினர். விமானம் சரியாக ஷாட்லுக்கு வந்தது. கூப்பர் கேட்ட மாதிரி 4 பேராசூட், பணம், ஃப்ளைட்டுக்கு தேவையான எரிபொருள் எல்லாம் நிரப்பப்பட்டது. கூப்பர் சொன்ன மாதிரி எல்லா பயணிகளையும் விடுவித்தார். இப்போ அவர்கிட்ட இருப்பது 2 பைலட், 1 பணிப்பெண், 1 இன்ஜினியர், மொத்தம் 4 பேர் தான் அவர் கூட இருக்காங்க. அப்புறம் ஃப்ளைட் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சது. உடனே கூப்பர் பைலட்டிடம் சென்று, ஃப்ளைட் மெக்சிகோ நோக்கி 10,000 அடி உயரத்தில் 120 மைல் வேகத்தில் பறக்க வேண்டும், ஃப்ளைட்டில் இறக்கை பகுதி 15 டிகிரி கீழ் நோக்கி இருக்க வேண்டும் என்று கூறினார். வழியில் நிமிட இடத்தில் மறுபடியும் எரிபொருள் நிரப்பிக் கொள்ளலாம் என்று பக்காவாக பிளான் செய்து கொண்டு வந்த கூப்பரை பிடிக்க அவன் பின்னாலே 3 இராணுவ விமானங்கள் ஃபாலோ செய்து கொண்டிருந்தது. அந்த 3 இராணுவ விமானமும் கூப்பர் பார்வையில் படாதவாறு, ஒன்று கூப்பர் சென்ற ஃப்ளைட்டுக்கு மேலேயும், மற்றொன்று ஃப்ளைட்டுக்கு கீழேயும், 3வது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தது. மிஞ்சி இருந்தவர்களை ஒரு ரூமில் வைத்து பூட்டிவிட்டான் கூப்பர். அதுக்கப்புறம் ஃப்ளைட் நிவேடாவில் இறங்கியது. கூப்பரை பிடிக்க அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். ஆனால் ஃப்ளைட்டில் கூப்பர் இல்லை, எங்கு சென்றான் என்றும் தெரியவில்லை. அதுக்கப்புறமா எஃப்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, கூப்பர் பாதிலே குதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூப்பர் கொடுத்த பணத்தோட சீரியல் நம்பர், பேசஞ்சர் சொல்கிறத கேட்டு வரைஞ்ச ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாங்க. யாராவது அந்த சீரியல் நம்பர் உள்ள ரூபா நோட்டை பார்த்தீங்கன்னா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு பத்திரிக்கையில் டான் கூப்பர் அப்படிங்கிற பேருக்கு பதிலாக டிபி கூப்பர்னு மாற்றி அச்சடிச்சிருந்தாங்க. இப்போ அதுவே அவனோட பேராக மாறிடுச்சு, த டிபி கூப்பர். அதுக்கப்புறம் 9 வருஷம் கழித்து ஒரு சின்ன பையன் கொலம்பியா ஆற்றுப்பகுதியிலிருந்து லாண்டிட்டு இருக்கும்போது அங்கே பல சிதைஞ்சு போன ரூபா நோட்டுகளை பார்த்துருக்கான். அது என்னென்னு பார்த்தா,
அதுதான் கூப்பர் ஃப்ளைட்லேருந்து குதிக்கும் போது கீழே விட்ட சில ரூபாய் நோட்டுகள். அதை அந்த கவர்மெண்ட் எடுத்து அதை ஏலத்துலலாம் விட்டு சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சொன்ன இடத்துக்கு எஃப்ஐ மறுபடியும் போய் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தாங்க. பட் அதுலேயும் எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. கூப்பரோட வழக்கில் கிடைச்ச ஒரே குழு அந்த சிதஞ்சி போன ரூபாய் நோட்டுகள் தான். அதுவே முதலும் கடைசியுமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் கூப்பர் மாதிரியே நிறைய பேர் ஃப்ளைட் ஹைஜாக்கிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அது எல்லாமே மாட்டிக்கிட்டாங்க. இதனாலே கூப்பரோட பெருமை இன்னும் அதிகமாச்சு. எஃப்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ உசரத்திலிருந்து குறித்த கூப்பர் கண்டிப்பாக உயிர் பிழைக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் செத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கூப்பரோட ரசிகர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளைட்டோட டைரக்ஷனு, ஸ்பீடு, எவ்வளோ உயரத்தில் பறக்கணும் எல்லாத்தையும் சொன்ன கூப்பர் கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூற்றுக்கு வலு சேர்க்குற விதமாக இப்போ வரைக்கும் கூப்பரோட பாடி யார் கண்ணிலையும் தென்படலை. 20 நூற்றாண்டில் நடந்த சம்பவம் 21 நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 45 வருஷமாக இழுத்தடிச்சு இழுத்தடிச்சு ஒரு வழியாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரே காரணத்துக்காக கொள்ளையடிச்சது யாருன்னு தெரியாமல் அமெரிக்க கவர்மெண்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் தக்கு என்னென்னா, கூப்பரோட பெருமைக்கு அடிமையான சில பேர் நான் தான் டிபி கூப்பர், நான் தான் டிபி கூப்பர் அப்படின்னு வாலண்டரியாக வந்து அவங்களா சரண்டர் ஆனாங்க. பட் அவங்க சொன்ன கூற்று எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணத்தால் அவங்களாம் எதிர் செய்யப்பட்டாங்க. விஜமுடு விஜமுடு தான் 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 தான். ஓகே, இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு புது வீடியோட உங்களெல்லாம் சந்திக்க வரேன். சி யூ சூன்.